ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ். நான் இன்றைக்கி லஞ்ச் மணி வீடியோஸில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணலை. அப்புறம் லஞ்சுக்கு கோவாவுக்கு போயிட்டு வந்ததுனால வீட்டில் காய் இருந்தது கொஞ்சம், பட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, டயர்டாக இருந்தது. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரசம் மட்டும்தான் பண்ணேன். ஒயிட் ரைஸ் நான் ஆல்ரெடி குஜராத் அண்ட் நாகர்கோவில் மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஃபுல் லிங்க்கும் மேரேஜ் ஃபுல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். விவோஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நாகர்கோவில் ரிலேஷன்ஸ் என்கேஜ்மெண்ட் வீடியோவும் மறு வீடு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விவோஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரசம், கோவா ட்ரிப் போயிட்டு வந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிட்டு, ஸோ அதனால் பெப்பர் தூக்கலாக போட்டு பெப்பர் ரசம் பண்ணியிருக்கிறேன். இது மிஞ்சிடுச்சுன்னா சூடு பண்ணி சூப் மாதிரி கூட குடிக்கலாம். அப்புறம் கிறிஸ்பி பாவக்காய், இது பாவக்காவாக ஸ்லைஸ் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து அதில் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அப்புறம் வதக்குன நெல்லிக்காய், இதுவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஊறுகாய் மாதிரி சாப்பிட்லாம். 6 மந்த்ஸ் 1 இயர் ஆனால் கூட அது கெட்டுப்போவே செய்யாது. ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றி பண்ணணும். அப்புறம் கல் உப்பு போட்டு தான் பண்ணணும். இதை நம்ம எல்லா சாதத்துக்கும், வெரைட்டி ரைஸ்க்கு, ப்ளைன் ரைஸ்க்கு, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் ஊறுகாய், அப்புறம் சில்லி எக் ஆம்லேட், அப்புறம் கொஞ்சம் தயிர். இது வீட்டில் உள்ள தயிர், இது கடையிலேருந்து வாங்க தயிர். வியூஸ் என்னுடைய ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னுடைய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். 1 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிக்கலன்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக நிறைய வியூஸ் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதேமாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கோவா வீடியோஸ் 1 வீக்கில் அப்லோட் பண்ணுறேன். வியூஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல்ரெடி கோவா ஷார்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு ஸ்பெஷல். அப்புறம் நான் கோவா ட்ராவலில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால 4-5 நாள் லஞ்ச் மணி வீடியோஸ் அப்லோட் பண்ணல. இனிமேல் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன். வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிளான லஞ்ச் மெனு ஸ்பெஷல். நீங்களும் உங்கள் வீட்டு லஞ்ச் ஸ்பெஷலை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.